மஞ்சு வாரியார் காம இச்சை தூண்டுற மாதிரியான வந்து வெளிப்படையான உடலை காட்டும்படியான உடைய அது தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற கேட்குற அந்த இது வருது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. பல பேரும் வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல பெண்கள் முன்னாள் நடிகைகள் இன்னாள் நடிகைகளும் வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது கூட அது சம்மந்தமாக கேட்கும்போது இந்த மாதிரியான தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா பாவனா தான் வந்து மஞ்சு வாரியார்கிட்ட சொல்கிறாங்க. மஞ்சு வாரியாரும் இவங்களும் பாவனாவும் நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவியாவோட வந்து இருக்கிறாரு. பாவனா தான் நம்மளுடைய கணவன் மனைவி பிரிவுக்கே காரணம் அப்படின்றதுனால பாவனா மீது அடுத்த பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உடை ஒழுக விஷயத்தில் பல சர்ச்சைகள் அவங்கள பற்றி இருக்குது. ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த ஹேமா கமிட்டின்ற அந்த ஒரு விஷயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயம் கேள்வி கேட்கும் போது கூட இந்த அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த கேரளா சினிமாவை டைவர்ஸ் பண்ண உடனே அந்த கோபமானது இவங்க மேலே திரும்பிடுது பாவனா மேலே திரும்பிடுது. அது ஒன்றும் பாவனை துரட்டல் துரத்துறது விரட்டுறது இந்த கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். மஞ்சு வாரியர் இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்காங்க, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த கூலர்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு சாரி கட்டிட்டு அந்த ஒரு டான்ஸு நீங்களே பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் அது ஒரு ட்ரெண்டு. அப்புறமா தனுஷ் கூட இணைஞ்சி நடித்தாங்க. தொடர்ச்சியாக நிறைய வாய்ப்புகள் வந்து இங்கே தமிழில் கிடைக்குது. மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணவங்க தான். அங்கே நிறைய மஞ்சு வாரியரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே வந்து வந்த பிறகு ஒரு ஹோம்லியான ஒரு ஒரு ஹீரோயினாக ஒரு ஒரு பெரிய பசங்களுக்கு அம்மாவாக நடிக்கிற கதாபாத்திரங்கள் ஏற்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் கேரளாவில் நிறைய சர்ச்சைகள்லாம் வந்திருக்கு. அந்த பின்னணியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை எனக்கு என்னென்னா பெரும்பகுதி நான் பார்த்த வரையிலும் இந்த அதாவது இவங்க அசுரன் படத்தில் இங்கே நடிச்சிருக்கிறாங்க. ஒரு 20 வயசுக்கு மகனுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல. ஆனால் வந்து அவங்க வந்து இயல்பாகவே வந்து அவங்களுக்கு 20 வயசுக்கு மகள் இருக்கிறாங்க அப்படி சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் வந்து உண்மை தான் கேட்டேன். ஏன்னா அந்த வந்து நான் முதல்ல இதை சொல்லிடுறேன் அவங்கள பற்றி. ஏன்னா அவங்க வந்து தமிழ் சினிமாவில் அசுரன் படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வயதான அம்மா கேரக்டர் அது வந்து தனுஷ்க்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அதை தாண்டி வந்து கேட்டால் அவங்க வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சினிமா வாழ்க்கை கேரளாவில் தான் தொடங்குது. அவங்க கல்யாணம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா திலீப் போல தான். இப்போ தெரியல திலீப் சர்ச்சைக்குரிய அந்த ஹேமா கமிட்டி வரதுக்கான காரணமாக இருந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி திலீப் அவர்கள் இவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இப்போ மனைவி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏன்னா எந்த ஒரு குற்றச்சாட்டுனா இருக்கட்டும் முழுக்க முழுக்க எதை தாண்டி இருக்க போகுது, முழுக்க முழுக்க செக்ஸுவலான குற்றச்சாட்டுகள் தான் இப்போ போகிறாங்க ஏதோ ஒன்றுக்குறாங்க. ஆனால் குற்றச்சாட்டு வைக்கும்போது நீங்கள் எப்படின்றத பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் இங்கே பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேருக்கும் திலீப்க்கும் மஞ்சு வாரியருக்கும் உள்ள பிரச்சனை என்னென்னா இவங்க கணவன் மனையாக வாழ்ந்துட்டு வராங்க. அவர் வந்து கேட்டிங்கன்னா இன்னொரு பெண்ணோட காவியா மாதவனோட அவருடைய வாழ்க்கையை வந்து அவங்களோட வந்து சேர்ந்து அவர் வாழறாரு. அது லிவிங் டுகெதரோ ஏதோ ஒன்று அவங்க சேர்ந்து அந்த வாழ்க்கை அதுக்கு இடையில் வந்து பாவனா வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இவரை பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்து இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதை முதல்ல இவங்க நம்பலை. ஆனால் இவங்களே இவங்களே நேரடியாக பார்த்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா வந்து உறுதியாயிடுது 2 பேருக்கும் உறவு இருக்குது. காவியா மாதவனுக்கும் திலீப்புக்கும் உறவு இருக்குன்னு கேட்டால் அவங்க டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இவர் சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு பெண்மணியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துருவாங்க. சரி ஓகே என்னன்னு கேட்டால் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களால வந்து கேட்டால் அதை வந்து அவங்களே சொல்லியிருக்காங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய மகளோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்புறம் மகள் வந்து வந்து அப்பாவோட சேர்ந்து இருக்கிறன்றது வந்து சில நேரங்களில் பெண் குழந்தைகள் வந்து அப்பாவை வந்து நேசிக்கக்கூடிய பெண் குழந்தைகளாக இருக்கும் அது நடக்குது. ஆனால் பொதுவாக வந்து சினிமாவில் வந்து இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியாக வருது. இதை தாண்டி என்ன நடந்திருக்குன்னா பாவனா தான் நம்மளுடைய கணவன் மனைவி பிரிவுக்கே காரணம் அப்படின்றதுனால பாவனா மீது அடுத்த கட்டமாக இவர் வந்து சில நடவடிக்கைகள் எடுக்க போய் தான் சிக்கிக்கிட்டார் சிக்கலில். ஓகே அதனால தான் அந்த கடத்தல் அந்த கடத்தல் சம்பவம் அதுக்கப்புறம் இவர் வந்து பாலியல் ரீதியாக வந்து அவங்க வந்து புகார் கொடுத்தது இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்தது காரணம் அதுதான். இங்கே குற்றவாளி வந்து கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக தெரிகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திலீப் கிட்ட குறை இருக்குது, குற்றம் இருக்குது. அதனால அவர் வந்து கேட்டால் அவர் வந்து எவ்வளோ தான் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே பரவலாக சொல்கிறது தானே சார். இப்போ இங்கே நம்ம ஊரில் சீதா சொல்லவே சொல்லலையா, கணவனை வந்து பிரிஞ்சு விட்டு பிரிஞ்சுட்டு ரெண்டாவதாக வந்து ஒருத்தனை தேர்வு செய்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவியை டைவர்ஸ் பண்ணவன் அவனோட சேர்ந்து இவங்க வந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்டயும் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நான் வந்து கணவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கலையா சேர்ந்து வருது. அதுக்கு பிறகு அவன் முடியாதுன்னு சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திபன் மேலேயே வந்து ஒரு அலிகேஷன் வச்சாங்க.
இது எது உண்மைன்றது நம்ம ஆராயிற இடத்துல நம்ம இல்லை. ஆனால் இப்படி நடக்குது இல்லை, நம்ம ஊர்லேயும் இங்கே இது மாதிரி நடந்திருக்கு. அங்கே வந்து கேட்டால் நீங்கள் குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கும் போது நீங்கள் நீட்டாக இருக்கணும். எனக்கு இந்த விஷயத்தில் வந்து எனக்கு பிரகாஷ்ராஜோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அந்த லலிதா குமாரி, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் நம்ம மறுபடியும் கூட நான் பதிவு பண்ணுறேன்னா, நான் வைத்த அன்பு உண்மையாக இருந்தால் நீ எப்படியாவது இருந்துக்கோ, ஆனால் நான் வைத்த உண்மையில வைத்திருக்கிற அந்த அன்பு வந்து உண்மையாக இருக்குது. நான் டைவர்ஸ் கூட நான் கொடுத்துட்றேன், உனக்கு விருப்பம்னா போ, ஆனால் நான் வைத்த அன்பு உண்மையாக இருக்க நான் இன்னொருத்தரை என்னால் ஏற்றுக்க முடியாது, இன்னொருத்தரை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என் பிள்ளைகளுக்காக நான் மிச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லி இவங்களும் அப்படி தான் இருக்காங்கன்ற இவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்கன்றது என்னுடைய பார்வை. ஏன்னா பரவலாக வந்து அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உடை ஒழுக விஷயத்தில் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறாங்க. ஓகே, நான் பல படங்களில் பார்த்துருக்குறேன், உடைய எந்த ஆபாச உடையை வந்து அவங்க உடைஞ்ச உடையை அணிஞ்சு நடித்த மாதிரிலாம் தெரியவே இல்லை. இந்த படமாக இருக்கட்டும், இதுக்கு முந்தின படம் பாராட்டுக்குரிய நபர் என்று பாராட்டுக்குரிய அந்த வகையில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கத்தகுந்த பாராட்டுக்குரியில் ஒரு மதிக்கத்தகுந்த நபராக இருக்கிறாங்க மஞ்சு வாரியார். அதுதான் இன்னும் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து இத்தனைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் கிடையாது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடை ஒழுக்கம் உள்ளவங்க தான். பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், நடிப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ரொம்ப என்ன ரொம்ப என்ன சொன்னால் நிறைய ரசிகர்களை வச்சு வச்சுருக்கிறதுனால மகாராணின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு குயின் தான் சொல்கிறாங்க. ஓகே, மஞ்சு வாரியார். ஆமாம், மஞ்சு வாரியார். அப்போ எப்படி அது முடியுது சொல்லுங்கள். எதுக்காகனா இங்கே வந்து நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாங்க, பல சர்ச்சைகள் அவங்கள பற்றி இருக்குது. இவங்க மேலே அந்த சர்ச்சை எதுவுமே கிடையாது, கணவர் சொல்கிற சர்ச்சை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் முதல் பிரச்சனையாக அவர்கிட்ட தான் ஆரம்பிக்குது. அவர் சரியாக இல்லை, காவியா மாதவனோட தொடர்பு இருக்குது, இன்னும் பல பேர்கிட்ட அவர் தொடர்பு இருக்குன்றாங்க, அது வேறு விஷயம் சரிங்களா. மூன்றாவது சூப்பர் ஸ்டார்னு அறியப்பட்டவர் தான் வந்து திலீப். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாவனா விஷயத்தை தலையிட்டதாக தான் இன்றைக்கி தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு, சாரி ஒட்டுமொத்த கேரள சினிமாவையே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. மற்ற சினிமாக்கள்லையும் தமிழ் சினிமா ஆந்திர சினிமா எல்லா சினிமாவையும் வந்து பார்த்தீங்கன்னா உழுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ஹேமா கமிட்டின்ற அந்த ஒரு விஷயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயம் கேள்வி கேட்கும் போது கூட இந்த அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த கேரளா சினிமாவை நான் மதிக்கிறேன், அதை வந்து நான் இழிவாக சொல்ல நான் விரும்பலன்னு தான் வந்து கொஞ்சம் விலகி போயிடுறாங்க கருத்து சொல்லாமல். இதில் வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பல பேரும் வந்து குற்றச்சாட்டை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, பல பெண்கள் முன்னாள் நடிகைகள் இந்நாள் நடிகைகளும் வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது கூட அது சம்மந்தமாக கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுங்கன்னா, நான் இந்த கேரள சினிமாவை நான் நேசிக்கிறேன், அதனால் நான் வந்து எனக்கு வாழ்வழிச்சது இந்த கேரள சினிமா தான், அதை நான் வந்து குறை சொல்லி குற்றம் சொல்லி நான் விரும்பலைன்னு சொல்லி விலகிறாங்களே தவிர இது சரி அது தவறுன்னு சொல்லவே இல்லை. அப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே அது அது அந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்மளே இதுலேயே விமர்சனம் பண்ணியிருக்கோம், அப்போ எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்துட்டு இப்போ குற்றச்சாட்டாக வைக்கிறது. அதுதான் அதனால தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து அந்த இடத்துல எப்போ மறுக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, வாய்ப்பு வந்து எடுத்து நடிச்சிடுறீங்க, அப்புறம் வாய்ப்புலாம் இல்லாத போது தான் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. சிக்கலை இப்போ இங்கே அதுதான், எந்த நேரத்தில் பேசணுமோ அந்த நேரத்தில் பேசணும். அந்த வகையில் இவங்க அந்த விமர்சனம் வைக்காம கடந்து போறது நல்ல விஷயம். ஆமா, நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால இதை சொல்ல முடியாது, அதுதான் அவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம. அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்ன அவங்க வெளிப்படையாக இப்போ சொல்லணும் சொல்லலாம்னு கேட்டால், நீங்கள் இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க, நீங்கள் ஏன் முதலே அதை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதாலும் எடுத்துக்கலாம். இன்னொன்று இருக்குது என்னென்னு கேட்டால், இந்த ஹேமா கமிட்டி வர்றதுக்கே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முன்னாள் கணவர் தான் காரணமாக, அடிப்படையில் ஒரு காரணமாக இருக்கிறாரு, கிட்டத்தட்ட உரம் மாதிரி இருக்கிறாரு, அப்படிதான் ஆயிடுது பிரச்சனை. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாவனாவுக்கும் வந்து மஞ்சு வரையருக்கும் பிரச்சனை இல்லை, பாவனாவுக்கும் காவியாவுக்கும் பிரச்சனை வந்து காவியாவுக்கும் பிரச்சனை இல்லை. திலீப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா பாவனா தான் வந்து மஞ்சு வரையார்கிட்ட சொல்கிறாங்க, மஞ்சு வரையர் இவங்களும் பாவனாவும் நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க, அப்போ உங்களுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவியாவோட வந்து இருக்கிறாரு அப்படின்றது மாதிரி சொல்லும்போது அந்த கோபமானது வந்து கேட்டால் இவங்க டைவர்ஸ் பண்ண உடனே அந்த கோபமானது இவங்க மேலே திரும்பிடுது, பாவனா மேலே திரும்பிடுது. அது வந்து பாவனை துரட்டல் துரத்துறது விரட்டுறது இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால், பாவனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு உயர்ந்த இடத்துல தான் நான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்ததுடைய விளைவு தான் இந்த ஹேமா கமிட்டியே வந்திருக்கு, பல பேருக்கு ரிலீஃப் கிடைக்கும். இல்லை, மஞ்சு வாரியரும் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லாமல் விலகி வந்ததும் நம்ம. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்து என்ன கேட்டால், இப்போ இவர் சொல்கிறாரு என்னென்னு கேட்டால், பொதுவான பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல சினிமாவில், நம்ம வந்து கேரளா சினிமாவை பார்க்கும்போது, சார் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டால், நான்கு சோத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்றது வந்து ஒருத்தர் யாராவது சொன்னால் தான் தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அந்த விஷயத்தில், நமக்கு நாமளே வேணால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது தவிர இன்னொருத்தர் நம்ம கொடுக்கும். ஆனால் ஒரு பொது பார்வையில் நீங்கள் பாருங்களேன்,
பொதுப்பார்வையில் இந்த நடனத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஆடினா அவங்க யாராவது தடுத்திருக்க முடியுமா? இல்லை. நான் இந்த பாடலில் வேட்டையின் படத்தில் ஒரு பாடல் தான் நடனமாடுறாங்க. இல்லை அவருக்கு அவங்களுக்கு காட்டக்கூடிய காட்சிகள் எல்லா காட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாமராக ட்ரெஸ் போட்டால் யாராவது தடுத்துருக்க போகிறாங்க. ரஜினியே என்ன சொல்லியிருக்கா தெரியல. நான் கூட வந்து மஞ்சு வாரியார் சொன்னோடனே நான் அசுரன் படத்தில் பார்த்த அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நடந்து வரும்போது பார்த்த அந்த விழாவில் வேட்டையின் படம் அந்த விழாவில் வந்து வரும்போது அவங்க அப்படியே தள தளன்னு இருந்தாங்கன்னு சொன்னார். எப்படி தள தளன்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அப்போ பாருங்க அவர் வந்து எப்படி ரசிச்சிருக்கிறாரு பாருங்க. எவ்வளோ ரசனையோட இந்த வயசுல நல்லா ரசனை இருக்கு. இன்னும் இந்த வயசுல கேட்டினா அப்படியே வந்து நான் அசுரன் படத்தில் வர மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப தல தல தலன்னு நடந்து வராங்க. தமன்னா ஒரு மாதிரி ரசிக்கிறாரு என்ன கூடவே ஆடவிடலன்னு. மஞ்சு வாரியர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன கூடவே என்ன கண்லேயே காட்டல, கூடவே இல்லை கண்லேயே காட்டலன்னாரு தமன்னா. அப்புறம் என்ன இருந்தா கூட சேர்ந்து நடனம் ஆட முடியல. இதில் நடனம் ஆட விட்டாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டேன் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து புடவை கட்ட விட்டாங்க. நீங்கள் அதான் ஆனால் உண்மையிலே அடிப்படையிலேன்னு கேட்டினா நான் பல படங்கள் நான் பார்த்துருக்குறேன். மலையாள படங்கள் வந்து மஞ்சு வாரியாரோட படங்கள் வந்து பல படங்கள் நான் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து கிளாமராகவே காட்டிக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க நடிப்பு இருக்கும். பல படங்கள் சொல்லுங்கள் அவங்க திறமையை வச்சு அவங்க நிச்சயமா நிச்சயமா. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போய் நீங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் பல படங்கள் எந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளாமரான ரோல் வந்து அவங்க நடித்த மாதிரி இல்லை. நம்ம பார்த்துருக்குறோம் நான் கிளாமர்ன்ற தாண்டி இந்த மாதிரி ஆபாச உடைகள் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அந்த மாதிரி அவங்க வந்து போட்டு நடித்த மாதிரி இல்லை. பல கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்கள மையப்படுத்தியே எடுத்த படங்கள்லாம் இருக்குது. அந்த வகையில் வந்து கேட்டினா இதில் என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மகள் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லாமல் வந்து இந்த காவியா மாதவன் வந்து உள்ள நுழைஞ்ச விளைவு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு கணவரோட பிளவு, அதை தொடர்ந்து பாவனாவோட சர்ச்சை. இப்படி வந்து இன்றைக்கி வந்து நீதிமன்றம் கோர்ட்டு ஜெயிலுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திலீப் வந்து ஒரு மூன்றாவது சூப்பர் ஸ்டார் அறியப்பட்டவர் போயிட்டுருக்காரு. இல்லை இந்த பிரச்சனையால் தான் அவங்களுக்கு மலையாளத்தில் நிறைய பட வாய்ப்பு கிடைக்காம இப்போ இங்கே தமிழில் நடிக்கிற அப்படிலாம் எங்கேயும் இல்லவே இல்லை சார். சார் இன்றைக்கும் மலையாளத்தில் வந்து அவங்க தான் மகாராணின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் அவங்களுக்கு வரவேற்க தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே கேட்டால் எனக்கு வந்து ஜெய்பீம் படம் அவங்க வந்து இப்போ தான் பார்த்துருக்குறாங்க. ஜெய்பீம் படம் வந்து இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க. ஞானவேல் படமே ஜெய்பீம் படமே இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தாங்களாம். அசுரன் படத்தில் வந்து தனுஷுக்கு ஜோடியாக இவங்க நடித்த பிறகு ஸோ வெற்றிமாறன் வந்து இதில் வந்து ஒரு ஒரு இந்த கேரக்டருக்கு வந்து இவங்க சரியாக இருப்பாங்க அப்படின்றது அவர் வந்து அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுலேயும் உங்களுக்கு தெரியும் 20 வயசு பையனுக்கு வந்து ஒரு அம்மாவை நடிக்கிறது. அப்போ கூட ஒரு ஜெய்பீம் படம் பார்க்கவே இல்லையா. அதுக்கு பிறகு இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தாங்க. அந்த படத்தில் நடித்த பிறகு தான் ஜெய்பீம் படமே ரீசெண்டாக பார்த்ததாக சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன மலையாள படத்தில் இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டால் இன்னைக்கு யார் முன்னணி வந்து ஹீரோயின்னா அவங்க தான் இருக்கிறாங்க. எல்லாரோடும் ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் எந்த வந்து ஒரு என்ன சொன்ன குற்றச்சாட்டுகள் சர்ச்சைகள்லாம் இல்லாத ஒரு பெண்மணியாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கேள்வி ஹேமா கமிட்டி சம்மந்தமாக கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நகர்ந்து போகிறாங்க. காரணம் கேட்டால் அடிப்படையில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வந்து அவருடைய கணவர் தான் வந்து அடிப்படையாக ஒரு காரணமாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் அதை பற்றி சம்மந்தமாக கேட்பாங்க. அதனால் தமிழ் நான் கேரளா சினிமாவை நான் நேசிக்கிறேன், எனக்கு வாழ்வழிச்சது, நான் அது மேலே நான் வந்து விமர்சிக்க நான் விரும்பலைன்றாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தோட பெண்மணி தான். இப்போ எப்படி சமந்தா எப்படி வந்தாங்க, ஒரு 200 ரூபா வாங்கக்கூடிய ஒரு வெல்கம் கேர்ள். அந்த மாதிரி இவங்க வந்து வந்தவங்க தான். இவங்க சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். மிகப்பெரிய பின்புலம்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பர் 1 எப்படி இன்றைக்கி நயன்தாரா இங்கே சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே. இங்கே தமிழகத்தில் ஒரு சில நடிகைகள் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே ஹேமா கமிட்டி வந்த பிறகு புலம்பி தள்ளினாங்க. இப்படி இப்படி எப்படி எப்படின்னு கேமரா வச்சுட்டாங்க அது இதுன்னு. நான் ஒப்பீடு ஏன் இந்த மாதிரி ஒப்பீடு இது பண்ணுறேன்னா இவங்க உடை நாகரிகம் இருக்குன்றீங்க, இந்த மாதிரி தவிர்த்துட்டு போனாங்க. நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கும், இங்கே இருக்கிற முன்னணி நடிகைகளும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது உங்களுக்கு இல்லை? என்னுடைய பார்வைன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக சொல்லி ஆகணும் சார். இங்கே பெண்கள் வந்து ஆடையை வந்து குறைக்கிறது வந்து சுதந்திரமாக நினைக்கிறாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட ஆடையை அணியிறது வேறு சார். ஆனால் உடலை காட்டுறது எப்படி நீங்கள் வந்து ஒரு சுதந்திரம் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் சட்டையை போட்டுங்க, பேண்ட்டை போட்டுங்க, நீங்கள் என்ன வேணால் நீங்கள் உடையறீங்க. ஆனால் எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம இச்சை தூண்டுற மாதிரியான வந்து வெளிப்படையான உடலை காட்டும்படியான உடையை உடுத்துறது வந்து சுதந்திரம். ஆடை சுதந்திரன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெண் சுதந்திரம்னு நினச்சிக்கிறாங்க. ஆடை சுதந்திரன்றது வந்து பார்த்திங்கன்னா வேணும். என்ன என்ன வேணும்னு கேட்டால் ஆடை வந்து உடலை மூடுவதற்கு தானே. நீங்கள் உடலை மூடினா தான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுதந்திரம். நீங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் வந்து உடலை காட்டுறது வந்து ஒரு சுதந்திரமாக நினச்சிக்கிறாங்களா? அங்கே தான் குழல். அங்கே சரியான புரிதல் இல்லை.
இங்கே எல்லா பெண்களுக்குமே ஒன்று சொன்னா உடலை வந்து காட்டுறது வந்து ஒரு ஒரு பெண் சுதந்திரம் நினச்சிக்கிறாங்க. பெண் சுதந்திரம்னா கல்வியில் சுதந்திரம்னு கேளுங்க, கல்வி நான் படித்தே தீருவேன்னு சொல்லுங்கள், எனக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்தே தீரணும்னு சொல்லுங்கள், இரவு 12 மணி ஆனாலும் எனக்கு பாதுகாப்பு வேணும், நான் தனியாக நான் நடந்து போவேன், எனக்கு பாதுகாப்பு இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். பாதுகாக்கிறது கூட சுதந்திரம் தானே தவிர அந்த எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு நான் தனியாக நான் நடந்து போகணும், அப்போ அரசு அதுக்கான பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்கணும் அப்படி கேளுங்க. இதுதான் தவிர நான் வந்து உடையை வந்து நான் வந்து கட்டி போட்டு நான் எப்படி வேணால் உடலை காட்டுவேன்னு சொல்கிறது அது சுதந்திரம் கிடையாது. இதுக்கு தான் நான் கேட்டால் முகமது அலி சொன்ன வார்த்தை தான் அவங்க மகளுக்கு சொன்னது. இது உங்களுடைய உடல் தன்னுடைய மகள்களுக்கு சொல்கிறார் முகமது அலி, குத்துச்சண்டை வீரர் முகமது அலின்னு சொல்கிறாருன்னா, இந்த உடல் வந்து பொக்கிஷம் மாதிரி, இந்த பொக்கிஷத்தை யாராவது திறந்து வைப்பாங்களா? திறந்து வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பொக்கிஷமாக நீங்கள் இந்த உடலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அதுதான் இங்கே வந்து எடுத்துக்கணுதோட இங்கே தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நடிகைகள் வந்து அதை வந்து பின்பற்றிக்கிட்டால் அதன் மூலமாக வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பணப்புழக்கம் ஏற்படுறதுனால அது தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற கேட்குற அந்த இது வருது. எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடை குறைப்புலேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஆடை குறைப்பு வந்துன்னு கேட்டால் ஒரு மறைமுகமாக ஒரு சிக்னலாக நினைக்கிறான். எந்த ஆணவ அதாவது எந்த ஒரு பெண் பித்தனம் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா விமனேஸ்வரர் இந்த ஆடை குறைக்கிறதையே வந்து ஒரு சிக்னலாக எடுத்துக்கிறான். பணம் கொடுத்தா ஆடையை குறைச்சி நடிக்கிறா, அப்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா வந்துடுவான்னு நினைக்கிறான். அப்போ இந்த ஆடை அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆமாம், பிரச்சனை அவங்க கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் செருப்படுத்தும் மேலே குற்றச்சாட்டை வைக்கல. ஆமாம், அவங்க கிட்ட இருந்தும் ஆரம்பிக்குது அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக அதனால சொன்னேன். இங்கே நீங்கள் சொல்லலாம் நான் செருப்பு எடுத்து காமிச்சேன் அதை காமிச்சேன், எதுக்கு இதெல்லாம் எதுக்கு செருப்பு காலில் போடணும், அதை ஏன் கையில் நம்ம எடுக்கணும்? நீங்கள் வந்து உடலை வந்து பார்த்தீங்கன்னா காட்டாமல் இருந்தாலே அந்த சிக்கல் அங்கே வரப்போகிறது இல்லைல்ல. எல்லா தொழிலும் போகிறவங்களாம் அந்த உடலை குறைச்சி உடலை காட்டிலாம் போகவே இல்லை. சினிமாவில் மட்டும் ஏன் நீங்கள் உடலை காட்டுறீங்கன்ற நான் எல்லா தொழிலும் இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க எல்லா தொழிலையும் இந்த மாதிரியான சிக்கல் இருக்குன்றீங்க. ரைட், சிக்கல் இருக்குது, எல்லா தொழிலும் இருக்குது. ஆனால் எல்லா தொழிலையும் எந்த உடலை காட்டி நடிக்கிற வந்து போகலைல்ல. எந்த துறையில் இருக்கவங்க வந்து உடலை காட்டுறாங்க? சினிமாவில் இருக்கிற நீங்கள் மட்டும்தான் உடலை காட்டுறீங்க. அந்த உடலை காட்டுறதை வந்து நீங்கள் தடுக்கிற வரைக்கும் இது போன்ற சிக்கல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே நல்லா இருக்க குடும்பத்தை கூட கெடுக்குறீங்கன்ற நான் உடலை காட்டி. அப்போ இது போன்ற ஒரு விதிவிலக்கான நடிகைகள் வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபுல்லாகவே புடவை கட்டினு நடிக்கணுமா இல்லை? இதே மஞ்சு வாரியரும் நிறைய ட்ரெஸ்ஸப் போட்டிருக்கிறாங்க, ஆனால் உடலை காட்டினது கிடையாது. இங்கே வரம்பு மீறி வந்து சில நடிகைகள் காட்டுற வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இணையத்தில், அது வாய்ப்புக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஆபாசம், அவ்வளோ ஆபாசம். நீங்கள் ரீலில் எடுத்து பாருங்கள். நம்ம பயணிக்கும் போதே நம்ம பார்க்கணும், நம்மளை கடந்து போகுது பல செய்திகள். நம்ம பார்க்கும்போது இவ்வளோ ரொம்ப ஆபாசமான உடைகளை வந்து உடுத்துறதை நான் உடுத்திருக்கதை நம்ம பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு நோக்கம் என்னென்னு, அங்கே நடிப்புலாம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இங்கே இன்றைக்கி வந்து கேரளா சினிமாவில் மஞ்சு வாரியர் வந்து ஒரு மகாராணியாக இருக்கிறாங்கன்னா காரணம் கேட்டால் நடிப்பு கண்டிப்பாக, அது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இங்கே அழுது நடிக்கிற நடிகைகளே கம்மி சார், அழக காட்டுற நடிகைகள் அதிகம். ஆனால் அழுது நடிக்க சொல்லுங்க பார்க்கலாம், கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா அழணும் இல்லை, அப்படியான வந்து கிளிசரின் கண்ணில் ஊற்றிக்கிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த முகபாவத்தை காட்டணும்ல, அந்த ரியலாக அந்த நடிப்பை காட்டணும், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அழுது நடிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவு. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசுரன் படமே சாட்சி, நீங்கள் பார்த்துக்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.